शरदिन्दु सुन्दर रुचिः चेतसि सामे गिरां देवी अपहृत्य तमः सन्ततम् अर्थानखिलान् प्रकाशयतु. இந்த உங்களுக்கு வந்து இப்போ தேர்ட் இயருக்கு வந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் நாலு பரிச்சேதங்கள் இருக்கு. அதுல வந்து ரெண்டாவது பரிச்சேதம் அதனுடைய கண்டென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா இங்க வந்து வாக்கிய ஸ்வரூபம், அதுக்கப்புறம் மகா வாக்கியம், பதலக்ஷணம், அர்த்தத்ரைவித்யம், அபிதா, சங்கேதா, லக்ஷணா, லக்ஷணாபேதாக, வெஞ்சனா, வெஞ்சனாபேதாக, தாத்பரிய விருத்தி, இதுதான் வந்து ரெண்டாவது பரிச்சேதத்தினுடைய கண்டென்ட்ஸ். சோ அதுல வந்து வாக்கியம் முந்தின பரிச்சேதத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து வாக்கியம் ரசாத்மகம் காவியம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காரு லட்சணம் உங்களுக்கு. அதனால வந்து வாக்கியம் ரசாத்மகம் காவியம்ங்கிறச்சு வாக்கியத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் என்னங்கிறது தெரியாட்டா நமக்கு வந்து காவியத்தினுடைய ஒரு லட்சணத்துக்கு அது எப்படி பொருந்துருது, அதனால அதுல இருந்து காவியமானது எப்படி இருக்கணும் அதெல்லாம் புரியாது நமக்கு. ஃபர்ஸ்ட்ல வெறும் காவியம்னா என்ன, அதனுடைய லட்சணம் என்ன, அதனுடைய பிரயோஜனங்கள் என்னங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் என்ன ஏதுங்கறத விவரிக்கிறது தான் இந்த த்விதீய பரிச்சேதம். அடுத்ததுதான் வந்து காவியத்தினுடைய பிரபேதங்கள் வரும் மூணாவதுல. ரசம் மெயினா வந்து வாக்கியம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் ரசாத்மகம்ங்கிறச்சே ரசத்தை பத்தி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் ஃபோர்த் பரிச்சேதத்துல காவியத்தை பத்தி சொல்லிட்டு மேல போறேன். சரியா, அந்த இந்த டூ த்ரீ ஃபோர்னுடைய ஒரு ஒரு நூல் என்னன்னா, ஒரு பீஜம் என்னன்னா உங்களுக்கு வாக்கியம் ரசாத்மகம் காவியம்ங்கிற அவருடைய காவிய லட்சணத்தினுடைய பீஜம் தான் இந்த மூணுமே. வாக்கியம் ரசாத்மகம் காவியம், வாக்கியம் வந்து ரெண்டாவது பரிச்சேதத்துல, ரசாத்மகம்ங்கிறது மூணாவது பரிச்சேதத்துல, காவியம்ங்கிறது அஞ்சாவது நாலாவது பரிச்சேதம். சரியா, அஞ்சாவது வந்து மோஸ்ட்லி டிஸ்கஷன்ஸ் வரும், அதுல வந்து வெஞ்சனாவிருத்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் அஞ்சாவதுல இருக்கு. இப்ப வந்து உங்க மெட்டீரியல்ல பார்த்தேன்னா நாலாவது பேஜ்ல வந்து 1 3 1 3 1 அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல. ஆமா, வாக்கிய லட்சணம், வாக்கிய லட்சணம் வேஜனம் தத் பேதாச்ச. ஆமா, சோ அது அப்படி படிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனையும் நம்ம இது பண்ணி வரலாம். சரியா, ஆச்சாரியன விஸ்வநாதேன சாகித்ய தர்ப்பணஸ்ய பிரதம பரிச்சேதே வாக்கியம் ரசாத்மகம் காவியம் இதி காவிய லட்சணம் கிருதம். வாக்கியம் ரசாத்மகம் காவியம் நாம ரசாத்மகம் வாக்கியம் காவியத்தே காவியத்தேன கண்ணியத்தே. அந்த ரெண்டு காவியம் இருக்கு, ஒரு காவியத்வேன எடுத்துடலாம். சோ வாக்கியம் ரசாத்மகம், அதுல வந்து வாக்கியம் ரசாத்மகம் காவியம் நாம அப்படின்னா என்ன அர்த்தம், ரசாத்மகம் வாக்கம் ஏவ காவியத்வேன கண்யதே, அவ்வளவுதான் அங்க வேணும் நமக்கு. ஒரு ரசபூர்ணமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை தான் நம்ம காவியமாக சொல்லுகிறோம் சொல்லுகிறோம். ரசகா ஏவ காவியஸ்ய சார ரூபம் முக்கியம் தத்துவம் வர்த்ததே. ரசம் வினா வாக்கியே காவியதா ந திஷ்டதி. ததேவாத்ர ஆச்சாரியஹ விஸ்வநாதஹ சாகித்ய தர்ப்பணஸ்ய த்விதீய பரிச்சேதே வாக்ய விசார சந்தர்ப்பம் லிகதி. வாக்கிய விசார சந்தர்ப்பே லிகதி. சோ ஆரம்பிக்கிறது இந்த சோ த்விதீய பரிச்சேதம் ஆரம்பிக்கிறது விஸ்வநாதர் வந்து ஃபர்ஸ்ட் வாக்கியத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் என்னங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். சோ போல்டுல இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்ல இருக்கிறது, மத்ததெல்லாம் மெட்டீரியல் உள்ளது. ஸ்பஷ்டயிதும் ஆச்சார்ய விஸ்வநாதஹ வாக்கியஸ்ய ஸ்வரூபம் ப்ரஸ்தௌதி. சோ வாக்கியம் ரசாத்மகம் காவியம்னு முதல் பரிச்சேதத்துல சொன்னது காவிய லட்சணம், அத உபஸ்தானானந்தரம் அதை முன்வைத்த பிறகு தத் சம்யக்தயா ஸ்பஷ்டயிதும் அதை கிளியரா நமக்கு வந்து விவரிச்சு கூறுவதற்காக இப்போ வாக்கியத்தினுடைய ஸ்வரூபத்தை ஆரம்பிக்கிறார் ப்ரஸ்தௌதி. அந்த வாக்கியம் ரசாத்மகம் காவியத்தோட முதல் வாக்கியத்தை எலாபரேட்ஸ். ஆமா, அதுல இருக்கக்கூடிய வாக்கியம்ங்கிற வேர்டை எடுத்து இப்போ வாக்கியம்னா என்ன, வாக்கியம்னு என்னன்னே தெரியாத நம்ம எப்படி அதை வந்து அப்ளை பண்ண முடியும். வாக்கியம் சாத் யோகியதா காங்க்ஷா அகாங்க்ஷா ஆசக்தி யுக்தகா பதோச்சயகா.
இதுல வந்து யோக்யதா ஆகாங்ஷா ஆசக்தி யுக்தா பத உச்சயா. சோ ஃபர்ஸ்ட் வந்து வாக்கியம் பத உச்சயா, பதோச்சயாங்கிறச்சே பத சமூகா இத்தியர்த்தா. அதுல அந்த பத சமூகம்ங்கிறது ஜென்ரலா அஸ்வஹா ஹஸ்தி புருஷஹா புஸ்தகம் மாலா இப்படி இருந்ததுன்னா அது வாக்கியம் ஆகுமோ? இல்ல, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு சம்பந்தம்ங்கிறது இருக்கணும், அது யோக்கியதா. ஒரு பதம் இன்னொரு பதத்தை எதிர்பார்க்கிறது, அது ஆகாங்ஷா. ஆசக்திங்கிறச்சு இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு ரெண்டாவது வார்த்தைய சொன்னேன்னா அது வந்து சரிப்பட்டு வராது, வாக்கியமா ஆகாது. அதனால பக்கத்துல பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற இந்த மூணு ரூலோட கூடினதுதான் யோக்கியதா ஆகாங்ஷா ஆசக்திங்கிற மூணு விஷயங்கள் இருக்கக்கூடிய பதத்தினுடைய சமூகமானது வாக்கியம். உபயுக்த காரிகாயா அன்மயகா கிரியத்தே சேத் ச இத்தம் பவிஷ்யதி யோக்யதா அகாங்க்ஷா அகாங்க்ஷா ஆசக்தி யுக்தா பதோச்சயா வாக்கியம் பவதி. அர்த்தாத் யோக்யதா, யோக்யதா அகாங்க்ஷா ஆசக்தி சமன்விதா பதோச்சயா பதசமூகா வாக்கியம் வர்த்ததே இதி. இப்போ ஒவ்வொன்னுக்கும் அவர் டெஃபினிஷன் கொடுக்க போறார், யோக்கியதானா என்ன, ஆகாங்க்ஷானா என்ன, ஆசக்தினா என்ன அப்படின்னு. கஸ்மித் சத் வாக்கே இமானி த்ரிணி தத்வானி ஆவசியகானி பவந்தி யஸ்மின் பதசமூகே இமானி தத்வானி பவந்தி ச ஏவ பதசமூகோ வாக்கியம் பவதி ஏதேஷாம் த்ரயாணாம் பாவே பதசமூகத்ய சேத்துன்றனோ ஏதேஷாம் த்ரயாணாம் அபாவே பதசமூக சமூகஸ்ய அபாவேவ த்ரயாணாம் அபாவேன்னு சேர்ந்து படிச்சுடணும். த்ரயாணாம் அபாவே பத சமூகஸ்ய வாக்கியத்துவம் ந ஸ்வீக்ரியதே. சோ மூணு தத்துவங்களும் இருக்கணும், என்னது யோக்கியதா ஆகாங்ஷா ஆசக்தி இல்லைன்னா சந்நிதின்னு சில சமயங்கள்ல சொல்லுவோம். சோ தர்க்க சங்கிரகத்திலாம் பார்த்தேன்னா யோக்கியதா ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி, சந்நிதின்னு பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறது. ஆசக்தினாலும் உங்களுக்கு அதே அர்த்தம் தான். சோ சில இடங்கள்ல சந்நிதின்னு பார்த்தேன்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். சோ யோக்கியதா ஆகாங்ஷா ஆசக்தி இல்ல, நானே வந்து ஏன்னா ஒரு தர்க்க சங்கிரம் பழக்கத்துல எனக்கு வந்து ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதினே சொல்லி பழக்கம். சோ சட்டுன்னு வந்தாலும் வந்துடும், அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னு சொல்றேன். எந்த பத சமூகத்துல இந்த மூணு தத்துவங்களும் இருக்கோ அதுக்குதான் வாக்கியம்னு பேரு. இந்த மூணுத்தினுடைய அபாவே, இவை மூணும் இல்லைன்னா அந்த பத சமூகத்துக்கு வாக்கியத்துவம்ங்கிற ஒரு சித்திக்காது உங்களுக்கு. வாக்கியம் யோக்கியதா அகாங்க்ஷா ஆசக்தி அத்தனை யோக்கியதா அகாங்க்ஷா ஆசக்தி ரீதி ஏதேஷாம் பதானாம் லட்சணம் ஸ்வரூபம் பஷ்யாமகா அஸ்ய விருத்தோ கவிஹி லிகதி. அந்த அஸ்ய விருத்தம்னா முன்னாடி அவர் சொன்ன அந்த காரிக்கை, அந்த போல்டுல இருக்கிறது வாக்கியம் சியாது யோக்கியதா ஆகாங்ஷா ஆசக்தி யுக்தா பதோச்சயாங்கிறது, அதுக்கு விருத்திங்கிறச்ச எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கவியே எழுதுறது, அலங்காரிக்கா இவரே விஸ்வநாதரே எழுதுறது, அதுக்குதான் விருத்தின்னு பேரு. விருத்தியில அவர் எழுதியிருக்கிறத இப்ப கொடுக்குறார். விருத்தினா அந்த திருப்பி திருப்பி சொல்றது கூட விருத்தி சொல்வா இல்லையா? ஆவிருத்திங்கிறது அது வேற விருத்தி. இது யோக்கியதா பதார்த்தானாம் பரஸ்பர சம்பந்தே பாதா பாவகா பதோச்சயஸ்த பதோச்சயஸ்தத பாவே அபி பதோச்சயஸ்ய ஏதத் அபாவே அபி பதோததஸ்ய ஏதஸ்ய தத் அபாவே வாக்கியத்வே பஹ்னினா சிஞ்சதி இத்யாதா அபி வாக்கியம் ஸ்யாத். ஓகே, இப்ப யோக்கியதா பதார்த்தானாம் பரஸ்பர சம்பந்தே பாத அபாவா, இதுதான் அதனுடைய லட்சணம். பதார்த்தானாம் இப்ப நிறைய பதங்கள் சொல்றோம், பதங்கள் வந்து சில சமயம் வந்து வியாக்கரண ரீதியா நீங்க பார்த்தேன்னா ஒரு நவுன் இருக்கு ஒரு வேர்ப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து வாக்கியமா ஆயிடுறது. ஆனால் அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா ஆகணும்னா ஒண்ணுக்கொண்ணு ஒரு சம்பந்தம் ஏற்படுறதுல பாதகான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஆப்ஸ்டிக்கல் வராமல் இருப்பதுங்கிறது தான் உங்களுக்கு வந்து யோக்கியதா. யோக்கியமான பதங்களை போட வேண்டியது, அது அதுக்கு வந்து வாக்கியமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை தகுதி இருக்காங்கிறத பாக்கணும். யோக்கியதா யோக்கியதாங்கிறது என்னன்னா பதார்த்தானாம் பதத்தினுடைய அர்த்தங்கள், அந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்று ஒன்றுக்கொன்று சம்பந்தம் ஏற்படும்
பரஸ்பர சம்பந்தே பாத அபாவா, ஒரு விபரீத புத்தி நமக்கு ஏற்படக்கூடாது. பத உச்சயஸ்ய, சோ பத சமூகஸ்ய, பதங்களினுடைய சமூகத்திற்கு ஏதது அபாவே அபி வாக்கியத்வே, அதாவது ஏதது அபாவே அப்படின்னா யோக்கியதா அபாவே அபி வாக்கியத்வே வன்னினா சிஞ்சதி, யோக்கியதா இல்லைன்னா கூட இது வாக்கியம்தான் அப்படின்னு ஒருவேளை நினைச்சோம்னா வன்னினா சிஞ்சதி, அக்னியை வச்சுட்டு தெளிக்கிறான், அக்னியை அக்னியினால் தெளிக்கிறான் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கூட உங்களுக்கு வாக்கியமா போயிடும். அந்த இடத்துல வந்து அக்னினா என்ன அர்த்தம், தர்மம் வந்து இதா இருக்கு அக்னி, ஆமா அந்த தர்மம் கிடையாதுங்க, லட்சணம் பிரஸ்தேதி பதார்த்தானாம் பதானாம் கௌரித்யாதீனாம் அர்த்தா பதார்த்தா பரஸ்பர சம்பந்தே பரஸ்பரம் அன்மையே பாதா பாவகா பாதகா விபரீத புத்தி. ஓ இதை அவர் இது பண்ணிருக்காரு, அன்மையகா யோக்கியதா இச்சத்தை அவர் வந்து அத அன்மயப்படுத்திருக்கார். பிரதிபத அர்த்தம்னு சொல்லுவோம் நம்ம, அதுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் கொடுக்கிறார். அதான் அன்மையார்த்தம் தானே. எஸ் வயசா சிஞ்சேதி வாக்கியம் யோக்கியம் தாயாக யுக்தம் வர்த்ததே அத்தக ஜலேன சிஞ்சதி கிரியா பவதி பயசா சிஞ்சதி ஏ ஏ இத்யத்ர பயசா திருத்தீயாந்தம் பதம் வர்த்ததே திருத்தீயா விபக்தே அர்த்தக கரணகா இதி பவதி அத்தக பயகரணம் சேவனம் அஸ்ய வாக்கியஸ்ய அர்த்தோ பவதி வாக்கியம் இதம் சமுச்சிதம் வர்த்ததே வஹ்னி நா சிஞ்சயதி வாக்கியம் வாக்கியம யோக்யம் யோக்யதாயா அபாவாத். சரி, பயசா சிஞ்சதி, பயசு ஜலம், ஜலத்தினால தெளிக்கிறான் அப்படிங்கிற வாக்கியமானது யோக்யம். அந்த தாயாக யுக்தம் வர்த்ததேங்கிறச்சு அது வந்து ஒரு தப்பா வாக்கியம் எங்க இருந்தோ பாதி கட் பண்ணி போட்டிருக்கா உங்களுக்கு. சோ இட் குட் பி தஸ்ய யுக்தம் வர்த்ததேவா, இல்ல யோகி என்ன என்ன சொல்ல வர்றாருன்னு அது விட்டுருங்கோ, அந்த லைன் அப்படியே அடிச்சிருங்கோ, அது தேவையில்லை, வேண்டாம். இந்த வாக்கியம் யோக்கியம் ஏனென்றால் யதஹா ஜலேன சிஞ்சன கிரியா பவதி பயசா சிஞ்சதி இத்யத்ர பயசாங்கிறதுனால திருத்தியாந்தம் பதம், அது திருத்தியா விபக்தியில இருக்கு. திருத்தியா விபக்தியினுடைய அர்த்தம் என்னன்னா கரணார்த்தம், கர்ம கரணம் ஜலத்தினால் தெளிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உங்களுக்கு வருது. ஆதஹா பயக்கரணம் சேச்சனம் அஸ்ய வாக்கியஸ்ய அர்த்தஹா பவதி, நமக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சு விடுறது. இந்த வாக்கியம் ஒழுங்கா இருக்கு, வேற வன்னினா சிஞ்சதிங்கிறது உங்களுக்கு வந்து யஹ பதார்த்தஹ ஏன பதார்த்தேன சக சம்பந்திதே சதி பாதிதோ ந பவதி. அது சம்பந்தம் இருந்தாலும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. பாதிதஹ பவதிங்கறது உங்களுக்கு வந்து அந்த சம்பந்தத்துக்கு ஒரு தடங்கல் ஏற்படுறதுன்னு அர்த்தம். அந்த சம்பந்தம் பாதிக்கப்பட்டு விட்டது. சம்பந்தம் சயோக்யஹ இதி கத்யதே வாக்கிய லட்சணே யோகிதா இதி பதஸ்ய வா ஆவஷ்யக்தா வர்ததே யோகிதாம் வினாம் அபி வாக்கியம் ஸ்யாத் இதி ஸ்வீக்ரியதே சேத் வக்னீனா சிந்தேதி அக்னீனாம் பாதபானாம் சிஞ்சனம் கரோதி இத்யபி வாக்கியம் பவித்தும் அர்ஹதி. யோகிதாயா காரணத்தேன ஸ்வீகாரியே வக்னீனா சிஞ்சயதி இத்யாதிஷேஷு யோகியதாரஹிதேஷு வாக்கியேஷு வாக்கியலட்சணம் ந யாதி யதோ ஹி சேவன க்ரியா அக்னீனாஹ வஹ்னே கோபி ந கரோதி வஹ்னி கரண சஜனம் ந பவதி அத்ர
वह्नीना सिञ्चति इत्यत्र वह्निस्तु ज्वलनस्य साधनं वर्तते न तु सेवनस्य. இத விவரிச்சு எழுதிருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சோ சேச்சனஸ்யன்னு இருக்கு, சேவன இல்ல. சோ சேச்சனஸ்ய. ஆமா. சோ வாக்கிய லட்சணே யோகியதா இது பதசிய கா ஆவசியகதான்னு கேட்டுக்கிறார் முதல்ல. அந்த யோகியதா இல்லைன்னா அத வாக்கியமாவே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அக்னினா சிஞ்சதிங்கிறச்சு அக்னினா பாதபானாம் சிஞ்சனம் கரோதிங்கிற வாக்கியம் வந்து வாக்கியமாக கன்சிடர் பண்ணின்றலாம் அப்புறம். இஃப் யோகியதா வாஸ் ஆப்சென்ட். காரணத்துவே சீகாரே, அத வந்து காரணத்துவமாக நம்ம வந்து எடுத்துட்டோம்னா வன்னினா சிஞ்சதிங்கிற மாதிரி யோகியதா இல்லாத வாக்கியங்களுக்கு எல்லாம் ஒரு வாக்கிய லட்சணம் ஏற்பட போறது இல்ல. ஏதோஹி சேச்சன கிரியா அக்னினா கோ அபி ந கரவதி. அது வந்து ஒரு சி நமக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஒரு பேப்பர்ல வந்து சென்டென்ஸா எழுத முடியற வார்த்தைக்கு எல்லாம் சென்டென்ஸ் நம்ம சொல்லிட மாட்டோம், சொல்ல முடியாது. எதை வந்து கிரியை படுத்த முடியுமோ அததான் நம்மளால வந்து சொல்ல முடியும். அதுக்கு ஒரு தர்மம் இருக்கணும், அப்பதான் அதுக்கு வந்து அது வாக்கியமாகும், இல்லட்டா அது வாக்கியமாகாது. வன் இஸ்து ஜ்வலனஸ்ய சாதனம் வர்த்ததே நது சேச்சனஸ்ய தேன வன்னினா சிஞ்சதி இத்யத்ர பதோச்சயே. அந்த பதார்த்தானாம் பரஸ்பரம் சம்பந்தே பாதா வித்யதே இதம் பரஸ்பரம் ந யுஜ்யதே வஹ்னி கதாபி சேவன கிரியாயா ந அன்வேதி. அதால முடியாது, அன்வயம் ஏற்படாது. அத்தகா பதார்த்தானா பரஸ்பர சம்பந்தே பாதாயா சத்வாத் யோகியதா ஹீனத்வாத் வஹ்னினா சிந்தேதி இதி வாக்கியம் ந வர்த்ததே இதி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதோட யோகியதா லட்சணத்துக்கு அடுத்தது ஆகாங்க்ஷாக்க போறார். யோகியதா லட்சணஸ்ய பஷ்யாத் ஆச்சாரியாக அகாங்க்ஷாக லட்சணம் பிரஸ்தௌதி. அகாங்க்ஷாக பிரதீதி பரியவசான விரகஹ. பரியவசான விரகஹ அத்ர அன்வயஹ இத்தம் ஸ்தாத் பிரதீதி பரியவசான விரக அகாங்க்ஷா இதி. அத்ர பிரதீதி அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பதார்த்தங்களுடைய பதம் இருக்கு, பதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு இருக்கோம், அர்த்தங்கள் இருக்கு, அந்த அர்த்தம் வந்து முடிவடையவில்லை, புரியுதா? பரியவசான அதனுடைய முடிவு, அந்த முடிவு விரகா முடிவு அடையவில்லை. சோ அந்த ஆகாங்க்ஷா இருக்கு. ஒரே ஒரு பதத்தை சொல்லிட்டோ இல்ல ஒரு நாலு பதத்தை சொல்றேன், ராமஹா கிரகாத்து கிரகம் அப்படின்னு சொல்லி மூணு பதம் சொல்லிட்டேன், இது பத சமூகம் இருக்கு, ராமன் வீட்டிலிருந்து வீட்டிற்கு அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு சரியா இருக்கு, யோக்கியதாவும் இருக்கு அந்த இடத்துல, கூட கூடவும் சொல்லிட்டேன் நான். ஆனா அதுல முடிவு ஏற்படவில்லை, அந்த முடிவு ஏற்படணும். Incomplete sentence. Incomplete. So, anala, there is an akanksha, there is an expectancy for one word to be completed by another word. What is the next word? Enna abdin? Aama, adu dhaan akanksha. Arthat? Ittyeham. Arthat, kasyachit jnanasya samapte poorte poornatayava abhavaha சமாப்தி பூர்ணத்துவம் ஏற்படணும், அந்த பூர்ணத்துவம் ஆகாங்க்ஷான எதிர்பார்ப்புங்கிறோம். அதுதான் இச்சா இல்லையா, ஞாத்தும் இச்சா வந்து ஜிக்னாசா, அது வேற, அது வந்து இட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி திங். ஓகே இல்லையா, ஞாத்தம் இச்சா வந்து எனக்கு இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டியும் இருக்கலாம், ஆனா ஒரு பதம் இன்னொரு பதத்தை எதிர்பார்க்கிறதுங்கிறது இருக்கே, அது ஆகாங்க்ஷா. அது ஆகாங்க்ஷா. கஷ்டித் ஜனகா கிமபி கதயதி தர்ஹி தஸ்ய கதனஸ்ய அபூர்ணதாயாம் சத்யாம் தத் விஷயம் ஞாத்தும் யா ஜிக்னாசா உற்பத்தியதே சா ஏவ ஆகாங்க்ஷா இதி வர்த்ததே. சோ ஒரு ஹாஃப் சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு ஹாஃப் அது பூர்த்தி அடையல, என்ன இன்னொரு ஹாஃப்னு ஒரு ஜிக்னாசா ஏற்பட்டதுன்னா, ஞாத்துமிச்சா ஏற்பட்டதுன்னா அதற்கு ஆகாங்க்ஷான்னு பேர்.
ಆಕಾಂಕ್ಷಾ ನಾಮ ಅಗ್ರೇ ಜ್ಞಾತು ಉತ್ಕಂಠ ಅದನ್ನ ಇಚ್ಛಾ ಆರೋ அக்ரே ஞாத்தும் மேலே அறிவதற்கு ஒரு உத்கண்டா ஆவல் அல்லது ஜிக்ஞாசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இயம் அகாங்க்ஷா ஜிக்ஞாசா கிமர்த்தம் உற்பத்தியதே இத்யுக்தே தத்த பூர்ணத்தே அபாவகா ஏவ காரணம். அது வந்து பாதியா இருக்கிறதே அது பூர்ணத்துவம் ஆகணும்ங்கிற நமக்கு ஆர்வம் வருதே அதுதான் அதுக்கு காரணம். காரணம் உச்சியதே லக்ஷணம் ஆகாங்க்ஷாயா ஏன பதேன வினா யத் பதஸ்யாத் அன்மயானனுபாவகத்வம் தேன பதேன சக தத் லக்ஷணம் உச்சியத்தை ஆகாங்க்ஷாக்கு இந்த மாதிரியும் லக்ஷணம் சொல்றா. எப்படின்னா ஏனபதேன வினா எத்பதஸ்ய அன்வய அனனுபாவகத்துவம் தேனபதேன சக தஸ்ய ஆகாங்க்ஷா இத்யர்த்தஹ. எந்த ஒரு பதம் இல்லாமல் எந்த ஒரு பதத்திற்கு அன்வயம் ஏற்படாதோ அது அந்த பதத்திற்கு ஒரு ஆகாங்க்ஷா. சோ ராமஹா கச்சதிங்கிற வாக்கியத்துல ராமஹாங்கிற கர்த்தபதம் இருந்தது கச்சதிங்கிற ஒரு கிரியாபதம் இருந்ததுன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஆகாங்க்ஷா இருக்கு. ராமன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த பதம் இன்னொரு பதத்தை எதிர்பார்க்கிறது. கச்சதிங்கிற பதம் வினா ஏன பதேன வினா சோ கச்சதி இதி பதேன வினா ராம பதசிய அன்வய அனுபாவகத்வம் தஸ்மாது கச்சதி இதி பதேன சக ராம இதி பதஸ்ய ஆகாங்க்ஷா வர்த்ததே. கிரியாபதம் வினா காரக பதம் நான் அன்வயத் போத ஜனயத் ஜனயலி ஏன தஸ்ய ஆகாங்க்ஷா. புரிந்தது. யதா ராமஹா கச்சதி இதி வாக்கியம் உச்சாரயதி கச்சி அத்ர ராமஹா இதி கர்த்தபதம் வர்த்ததே கச்சதி இதி கிரியாபதம் வர்த்ததே அனையோ த்வயோ பதயோ பரஸ்பரம் அகாங்க்ஷாஹ வர்த்ததே. ராம இதி கர்த்தபதம் கச்சதி இதி கிரியாபதம் வினா நஹி அன்வய போதம் ஜனயதி ததைவ கச்சதி இதி கிரியா ராமபதம் வினா ஸ்வ அன்வய போதம் ஜனயதி அதஹ கிரியா கிரியாகாரகயோ மத்யே பரஸ்பரம் அகாங்க்ஷாஹ வர்த்ததே. சோ கிரியைக்கும் காரகத்துக்கும் ஒரு ஆகாங்க்ஷா இருக்கு. இது கிரியா காரகம்ங்கிறச்சு அதனாலதான் நம்ம வந்து ஷஷ்டி விபக்திய வந்து காரகம்னே சொல்ல மாட்டோம். அதுல வந்து காரக ஷஷ்டின்னு வரும் சம்பந்த ஷஷ்டின்னு ஒண்ணு வரும். சம்பந்த ஷஷ்டியா இருந்ததுன்னா மத்ததோட சேரும் மத்த காரகங்களோட சேரும். காரக ஷஷ்டியா இருந்தாதான் அது கிரியையோட சேரும். சோ கிரியைக்கும் காரகத்துக்கும் உண்டான அன்வயம் இருக்கே அது வந்து உங்களுக்கு ஒன்னு இன்னொன்னு எதிர்பார்க்கறது அதுதான் ஆகாங்க்ஷா. சோ பிரதீதி பரியவசான விரகா பிரதீதி நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பரியவசானம் சமாப்தி அது இல்லாமல் இருக்கு. ததனந்தரம் அகாங்க்ஷாஸ்து பாவரூபா வர்த்ததே கதம் பிரதீதி பிரதீதி பர்வ பரியவசானம் விரக இதி அபாவரூபேன தஸ்ய உபஸ்தாபனம் கிரியதே இதி விஷயம் பிரஸ்தூதி. அதாவது ஆகாங்க்ஷானா ஒரு பாவரூபம் இல்லையா, எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே சொல்றோம். ஆனா அங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுடைய புரிஞ்சுக்கிற விஷயம் ஞானத்தினுடைய முடிவு இல்லாமல் இருக்கிறதுன்னு அபாவரூபமா தானே லட்சணத்தை கொடுக்கறேன் நீங்க, அது எப்படி ஒட்டி வரும் அப்படிங்கறதுக்காக நெக்ஸ்ட் லைன் இல்லையா நிராகாங்க்ஷஸ்ய வாக்கியத்வே கௌரவச்ச புருஷோ ஹஸ்தி இத்தியாதி நாமபி வாக்கியத்துவம் சியாத். ஸ்ரோதுஹு ஜிக்ஞாச ரூபா அப்படிங்கிறது ஜிக்ஞாசா ரூபகாங்கிறது தான் இந்த ஆகாங்க்ஷாங்கிறது. கேட்கிறவனுடைய அது ஸ்ரோதுஹுங்கிறது ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தருடைய ஜிக்ஞாசா இல்ல, கேட்பவனுக்கு வந்து மேலும் அறிவதற்கு ஒரு ஞானம் இருக்கிறது அதனால அவனுக்கு வந்து ஜிக்ஞாசா ரூபகாங்கிறது தான் ஆகாங்க்ஷா.
நிராகாங்கா இல்லாத ஒரு வாக்கியம்ங்கிறது என்ன? ஆகாங்கையே இல்லாத ஒரு வாக்கியம் சொல்றான்னா கௌஹு அஸ்வஹா புருஷஹா ஹஸ்தி அப்படிங்கறது கூட வாக்கியமா போயிடும். இல்ல தனித்தனி வேர்ட் சேர்ந்து ஒரு பத சமூக வாக்கியம், அதனால எல்லா பதம் அப்படி இருக்கலாமோ இல்லையோ? அது இல்ல இங்க. சோ அதனால ஒரு பதத்துக்கு இன்னொரு பதத்தினுடைய ஒரு ஆகாங்கா இருக்கணும். அர்த்தாத் ச பிரதீதி பரியாவசான விரக ஸ்ரோத்துஹு ஆகர்ணயது ஜிஜ்ஞாஸ்வரூபோ பவதி ஏகஸ்ய பதஸ்ய ஸ்ரவணானந்தரம் அர்த்தபோதாய அபர பதார்த்தஸ்ய ஜிஜ்ஞாஸா ஆகாங்க்ஷா பதேன உச்சதே. இன்னும் கொஞ்சம் விவரணம் பண்றார், அவ்வளவுதான். கொஞ்சம் விவரணம் பண்றார், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். சொன்னத இயம் ஆகாங்க்ஷா பாவ ரூபா நது அபாவ ரூபா யதோஹி அபாவ 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 அபாவா அபாவ பிரதியோகி ஸ்வரூபோ அர்த்தாத் பாவ ரூபோ பவதி அதஹ பரியவசான சப்தோ அபி வஸ்துதஹ பரியவசான சப்தஸ்ய அபாவஸ்யைவ போதக யதஹ சமாப்திஹி அர்த்தஹ கிருதஹ சமாப்திரபி அபாவ ரூபம் ஏவ. உங்களுக்கு வந்து இந்த அபாவ ரூபம் பாவ ரூபம்ங்கிற ஒரு ஒரு விஷயமே இல்ல, வியாக்கியானத்துல இருக்கிறது தான் எடுத்து இவர் சொல்றார். சரியா, நானும் பாவ ரூபாயாக ஆகாங்கஷாயாக அபாவ ரூபத்துவன நிரூபணே அனுபவ ரூபகான்னு அந்த லக்ஷ்மி வியாக்கியானம்னு ஒண்ணு இருக்கு சாகித்ய தர்ப்பணத்துக்கு, அந்த வியாக்கியானத்தை வச்சுட்டுதான் இவா வந்து உங்களுக்கு மெட்டீரியல் எழுதியிருக்கா. சரியா, சோ அதுல என்ன விவேச்சனம் பண்றாருன்னா, உங்களுக்கு வந்து விசாரணை எப்படி போறதுன்னா, ஆகாங்கா இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம்தான் உங்களுக்கு வந்து வாக்கியம்னு சொல்றோம். அப்போ ஆகாங்கா இருக்கிறது அப்படின்னா பாவரூபமா தானே இருக்குது. ஆமா, இப்போ டெபினிஷன் சொல்றச்சு, ஆகாங்காக்கு என்ன டெபினிஷன் சொல்றார், விரகம்னு சொல்றார். பிரதீதி பரியவசான விரகா, விரகா இஸ் ஈக்குவல் டு அபாவா. அப்போ ஆகாங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரதீதி பரியவசான அபாவா ஆகாங்கான்னு அபாவ ரூபமா சொன்னோம்னா எப்படி ஒட்டி வரும்? சோ இயம் ஆகாங்கா பாவ ரூபா நது அபாவ ரூபா, எப்படி? யதோஹி அபாவா பாவா பிரதியோகி ஸ்வரூபா. இந்த அபாவா பாவகாங்கிறச்சே கடத்து கடம், ஒரு பானை புஸ்தகம் இருக்கு பூதளத்துலன்னு வச்சுக்கோங்க. புஸ்தகம் இருக்கு அப்படிங்கறத புஸ்தகத்தினுடைய இன்மை இல்லை அப்படின்னு சொல்லாமா இல்லையா? தி ஆப்சன்ஸ் ஆஃப் த புக் இஸ் நாட் தேர், தேர் இஸ் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லாம டபுள் நெகட்டிவ் போடலாமோ இல்லையோ? அப்ப பாசிட்டிவ் ஆயிடுறது, விச் மீன்ஸ் தி புக் இஸ் பிரசன்ட் னு அர்த்தம். அந்த ஒரு கண்ணோட்டத்துல இந்த இந்த பாராகிராஃப் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓ ஓகே, அவ்வளவுதான். சோ அபாவஸ்ய அபாவஹ பிரதியோகி ஸ்வரூபஹான பாவஸ்வரூபஹான அர்த்தம். சோ கடஹ கடம் இருக்கு, கட அபாவஹான கடம் இல்லை, கடாபாவ அபாவஹான கடத்தினுடைய அபாவம் இல்லைன்னா திருப்பியும் கடத்துக்கு வரணும். சரியா, அப்படின்னா கட்டம் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன, அதா பரியவசான சப்தா அபி வஸ்துதா பரியவசான சப்தஸ்ய அபாவஸ்யைவ போதகா. பரியவசானம்ங்கிற சப்தம் வந்து சமாப்தி முடிவு அப்படின்னு சொல்றச்சே அபாவத்தை தான் சொல்றது. ஒரு விஷயம் முடிஞ்சிருத்துன்னா அந்த விஷயம் இனிமே இல்லைன்னு தானே அர்த்தம். எதா சமாப்திர் அர்த்தா கிருதா சமாப்தி அபி அபாவ ரூபா ஏவ ஏவமேவ விரக சப்தஸ்ய அர்த்தம் அபி அபாவஹ. சோ பரியவசான விரகாங்கிறச்சே அபாவ அபாவஹான்னு சொல்றோம். சோ ஞானத்தினுடைய அபாவம் அபாவம், அதனுடைய அபாவம், அப்ப ஞானம்னு தானே வருது. புரியுதா? இல்ல இதுல எப்படி கேள்வி கேட்பா? இதுல இத வந்து உங்களுக்கு வெறும்னா ஆகாங்கிறத பத்தி ஒரு நாலு லைன் எழுத சொன்னான்னா இதையும் சேர்த்து எழுதிடணும். அப்படிதான் கேட்பா, உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரிதான் கேட்பா. இது ஒரு பெரிய வாக்கியத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதிருச்சு, உங்களுக்கு வந்து நாலு பேஜுக்கு விஷயம் எழுதணும்னா இதெல்லாம் தேவையில்லையா? அதுக்காக
ओके सो यतः नैयायिकः स्वीकरोति नैयायिकया स्वीकरोति यः द्वितीया भावः भवति स भावरूपः एव अतः पूर्वम् आकांक्षाया अभावरूपत्वेन निरूपणं साम्प्रतं तु भावरूपत्वेन इति निरूपणेन न कश्चन दोषः முதல்ல வந்து அபாவரூபமா பூர்வம் ஆகாங்க்ஷாயாக அபாவரூபத்வேன நிரூபணம் அங்கிறச்சு பிரீதி பிரதீதி பரியவசான விரகான்னுட்டு அபாவரூபமா சொல்லிட்டு ஆக்சுவலா பார்த்தோம்னா அது பாவ அபாவா பாவகாங்கிறதுனால அது பாவரூபமா தான் முடியறது பாவரூபத்வேன ஏவ நிரூபணே ந கஷ்டன தோஷாக பிரதீதி பரியவசான விரகன விரகோஹபி பிரதீதி ரூப ஏவ பவிஷ்யதி இது எனக்கு அவ்வளவு ஒரு நல்லா புரியலை எனவே சமாளிக்கலாம் நீங்க ஒரு ரெண்டு தடவை கேளுங்க உங்களுக்கு விஷயம் மெயின் இதோட லட்சணம் வந்து ரொம்ப தேவையான லட்சணம் எதுன்னா ஏன பதேன யத் பதஸ்ய அன்வய அனனுபாவகத்துவம் தேன பதேன சக தஸ்ய ஆகாங்க்ஷா அந்த லைனை நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டேன்னா அது ரொம்ப முக்கியம் that will explain and the ramaha gacchati ingra section irukku illa enga irukku inda mundina page la paathirna ramaha gacchati iti vakyam uchcharayati anda oru section ramaha gacchati iti vakyam uchcharati kachit yatrayati kartupadam vartade ama so that section ungalku vandu neenga paathindrelna adukku mundina line la paathirna yena itham api uchyate lakshanam aakankshaya yena padena vina okay so that lakshanam will be more than sufficient for you yes, to understand yes, idu vandu just mele avladha அது கிரியாபதம் வினா காரகபதம் அது வரை உண்டா ஆமா அது வரைக்கும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எதி நிராகாங்கம் அது ரொம்ப முக்கியம் ஆகாங்கா இல்லாத ஒரு வாக்கியமானது எப்படி அது வாக்கியமா ஆகாது இங்க எங்க எத்தனை அது நெக்ஸ்ட் பாராகிராஃப் படிங்க எதி எதி நிராகாங்கம் அகாங்கா சூன்யம் வதோச்சயம் வாக்கியம் மன்யதே தர்ஹி பதசமுச்சே கௌ அஸ்வஹ புருஷோ ஹஸ்தி இத்தி சதுர்ணாம் சஞ்ஞானாம் பதானாம் சமுச்சயஹ அகாங்க்ஷாஹீனத்வாத் வாக்கியம் பவிதும் ஒரு சம்யா பதங்கள் சொல்லி இருக்கு அவ்வளவுதான் இது வந்து ஆகாங்க்ஷா இல்லாத காரணத்தினால இந்த பதத்துக்கு நம்ம வாக்கியம்னே சொல்ல முடியாது இந்த இந்த பத சமுச்சயத்துக்கு ஆசக்தி பதஸ்ய விஷய ஆச்சாரியா விஸ்வநாதக லட்சணம் பிரஸ்தோதி ஆசக்தி புத்தயஹ புத்தி அவிச்சேதஹ சோ புத்தி புத்தி அவிச்சேதஹங்கறச்சு புத்தி அவிச்சேதஹன்னு பிரிச்சின்றுங்கோ சொல்றச்சு புத்தி ஆசக்தி புத்தி ஆசக்திஹி புத்தி அவிச்சேதஹ ஆசக்தி புத்திஹி புத்திஹி போடவேண்டாம் ஏனா புத்தியே அவிச்சேதஹன்னுட்டு அது சமஸ்த பதம் அதனால சொல்றேன் ஓகே புத்தி ஆசக்தி புத்தேஹி அவிச்சேக அவிச்சேதக அத்ர புத்தி அவிச்சேதக ஆசக்தி இது அன்வய புத்தேஹி அவிச்சேதக ஆசக்தி சரியா ஆசக்தி அத்ர புத்தி பதார்த்தாஸ்திதே அவிச்சேதக அவ்ய அவ்யவதானம் ஏவ ஆசக்தி ரிதி கத்யதே அர்த்தாத் பதார்த்தானாம் மிதோ வ்யவ வேவதானா அபாவ ஆசக்திஹ பிரகிருதா பிரகிருதான்வய போதானுகூல அனனுகூல போத அனனுகூல பத பதா பதாவ்யவ தானம் ஆசக்திஹ ச புத்தி அவிச்சேதஹ
புத்தேஹ அவிச்சேதா புத்தின பதார்த்த உபஸ்திதிஹி பதார்த்தத்தினுடைய ஒரு இருப்பு அந்த பதார்த்தத்தினுடைய இருப்பு அப்ப புடிபடுறதுங்கிறது இருக்கும் இல்லையோ அந்த புத்திக்கு வந்து அவ்யபதானம்னா ஒரு ஒரு செபரேஷனுங்கிறது இருக்கக்கூடாது நமக்கு வந்து கேப்பே இல்லாம இருக்கக்கூடியது இன்னைக்கு நான் வந்து புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பட அப்படின்னு சொன்னேன்னா பையன் படிக்க போறது இல்லை இன்னைக்கு வந்து புஸ்தகம்னா என்ன பண்ணணும் புஸ்தகத்தானு கேட்பான் நாளைக்கு பட்டான்னு சொல்லிட்டு நாளன்னைக்கு நான் புஸ்தகம் படின்னு சொன்னேனே அப்படின்னா முடியாது அது வந்து வியவதானம்னு பேரு வியவதானம்னா வியவதானம் சோ பதார்த்தம் உட்பட்டதா எது இது காலத்துக்கு உட்பட்டது ஆமாம் ஆமா சோ டைத்துல வந்து நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கே வந்து நான் ஒரு ஒன் அவர் கழிச்சு இன்னொரு வேர்ட் வார்த்தையை சொன்னா நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது ஒரே சென்டென்ஸா So yes. sentence na sollomna it should be continuous there should be no gap between the words yeah so arthat padarthanam mitaha vyavadhana abhavaha asaktihi so padarthangal vyavadhanam na continuity vyavadhanam illa vyavadhanam na gap vyavadhana abhavaha alladhu avyavadhanam na continuity சோ புத்தி அவிச்சேதா சோ அவ்யவதானம் கரிச்சு இப்ப கண்டினியூட்டின்னு அர்த்தம் அதுக்கு வியவதான இஸ் கேப் புத்திக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கு அர்த்தாத் பதார்த்தானாம் மிதா வியவதான அபாவா கேப் இல்லாம இருக்கிறதுங்கிறது தான் ஆசக்தி சோ பிரகிருத அன்பய போத பிரகிருத கான்டெக்சுவலா இப்ப எதை நம்ம அன்வயம் பண்ணி போத புரிஞ்சுக்கணுமோ அதற்கு அனனுகூல பத அவ்யவதானம் போத அனனுகூல போத அனனுகூல பதாவ்ய வ்யவதானம் ஆசக்தி பத வ்யவதானம் ஆசக்தி சரி பத பதத்தோட கண்டினியூட்டி இதுதான் ஆசக்தி ஆமா ஆமா எங்க இருக்கு இத்தியேவம் பிரகாரேன புத்தி பிரகிருத்தோபயோகினாம் பதார்த்தானாம் உபஸ்திதே அவிச்சேதா அவ்யவதானம் ஆசக்திரிதி வர்த்ததே ஏஷாம் பதார்த்தானாம் பிரகரணே சம்பந்தோ பவதி தேஷு வ்யவதானஸ்யாபாவ ஆசக்தி இதி வ்யவதானோய நோ அயம் கால பரிவர்த்தனாத் அனுபயோகி பதார்த்தானாம் மத்தியே பிரவேசாத்வா பிரவேசாத்வா ஜாயதே யதா வக்தா வாக்கியம் உச்சாரயதி ஏகதைவ கர்த்துவாசகம் பதம் கிரியாவாசக பதம் ச உச்சாரயதி யதி கர்த்துவாசகம் பதம் பூர்வம் உச்சாரிதம் வக்தா புனஹ கிரியாவாசகம் பதம் கிஞ்சிதபி காலநந்தரம் உச்சாரயேத் சேத் தாதிருஷம் பதம் வாக்கியம் ந பவதி நீங்க சொன்னதே அதேதான் ததேவ பததி விஸ்வநாதக சாகித்ய தர்ப்பணே என்ன சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அதோட கண்டினியூட்டி பண்ணி அத சொன்னா அது வாக்கியமாகாது ஆமா சோ வியவதானஹ அயம் வியவதானஹங்கிறதுனுடைய டெஃபினிஷன் அங்க கால பரிவர்த்தனாது அனுபயோகி பதார்த்தானாம் மத்தியே பிரவேசாத்து வா சோ கால பரிவர்த்தனாத்து காலத்தினுடைய ஒரு மாறுதல்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பதார்த்தங்களுக்கு நடுவுல ஒரு அனுபயோகித்துவம் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதை உபயோகப்படுத்த முடியாது இப்ப இருக்கக்கூடிய பதார்த்தம் ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லக்கூடிய பதார்த்தத்தோட நம்ம அன்வயம் பண்ணி பண்ண முடியல அதுதான் வியவதானஹ சரியா சோ அது இந்த ஆசக்தி புத்தி அவிச்சேதகாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார் விஸ்வநாதரே அவருடைய விருத்தி இதுல சாகித்யதர் புத்தி புத்தி விச்சேதே அபி வாக்கியத்வே இதானீம் உச்சாரித்ய தேவதத்தஸ்ய தினாந்தரோச்ச சரிதேன கச்சதீதி பதேன சங்கதி ஸ்யாத் அத்ர அகாங்க்ஷா யோகியதஹ யோராமத்வார்த்த தர்மே தர்மத்வே அபி பதோச்சய தர்மத்வ உபசாராத் புத்திச்சேதேதே வியவதானம் வாக்கியத்வே இதானீம் உச்சரித்தஸ்ய தேவதத்த சப்தஸ்ய இப்ப வந்து உச்சரிக்கப்பட்ட தேவதத்தன்கிற சப்தம்
தினாந்தர உச்சரித்தேன கச்சதி பதேன சங்கதிஹி சியாத். போகிறான் செல்கிறான்ங்கிறது நான் ஒரு நாள் கழிச்சு சொன்னோம்னா அந்த மாதிரி வாக்கியமும் வாக்கியமா போயிடும். அப்புறம் அத்த இதுல வந்து ஆகாங்ஷா இருக்கு, யோக்கியதாவும் இருக்கு. சோ ஆகாங்ஷா யோக்கியதையோகோ ஆத்மார்த்த தர்மத்வே அபி, அதுக்கு அவைகளுக்கு ஒரு தர்மம், அந்த தர்மங்கள் இருந்த பொழுதிலும் பத உச்சய தர்மத்துவம் உபச்சாராது. சோ இதுல வந்து அதனால பத உச்சய தர்மத்துவம்னு இருந்துட்டு போட்டமே, பத சமூகத்தினுடைய ஒரு தர்மமான ஆகாங்ஷா யோக்கியதா இருக்கு. இன்னைக்கு சொன்ன தேவதத்தனுக்கும் நாளைக்கு சொன்ன கச்சத்திங்கிற பதத்துக்கும், அதனால அதுவும் வாக்கியமாக ஆகிடவல்லாம். அப்படி இல்லை புரியுது இல்லையா சிம்பிளா அந்தரம் பவதி தர்ஹி தத்ர ஆசக்தே அபாவாத் பதார்த்தேஷு சம்பந்தோ பவிதும் ந அர்ஹதி. ஆசக்திங்கிற காரணம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு பதார்த்தங்களுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட முடியாது. யதி கச்சித் ஜனகா குரு குருவாசரே தேவதத்தகா இதி பதஸ்ய உச்சாரணம் கரோதி ததஸ்ய சுக்கிரவாசரே கச்சதி இதி பதம் உச்சாரயதி தர்ஹி ஏதயோ பதயோஹோ வாக்கியத்வம் பவதி ந அர்ஹதி புத்தி விச்சேதத்தாத் கால பரிவர்த்தனாத் உபதிதஸ்ய வ்யவதானஸ்ய காரணாத் காலாந்தரேன கதிதா கதிதானாம் பதார்த்தானாம் கதிதானாம் பதார்த்தானாம் வாக்கியத்தம் ந பவதி. சோ கால பரிவர்த்தனாத் அத்த ஆகாங்க்ஷா ஜிஜ்ஞாசா ரூபா வர்த்ததே சாது இச்சா ஏவ இச்சா நியாய சித்தாந்தே சதுர்விம்சதி குணமத்யே பரிகணிதா சந்தி குணஹா குணீஷு சமவாயேன பவதி அதஹா இயம் இச்சா ரூபா ஜிஜ்ஞாசா அபி ஆத்மனி சமவாயேன பவிஷ்யதி நது பதே ஏவமேவ ஏக பதார்த்த பதார்த்தே அபர பதார்த்த சம்பந்தா ரூப யோகியதாய அபி அர்த்தர்மத்தை அபி பரஸ்பரம் பரா சம்பந்தம் பவித்தும் அர்ஹதி சாஸ்ரயோபர ஸ்வாஸ்ரயோபரஸ்தாபகத்வ சம்பந்தேன அத்ர ஸ்வபதேன யோக்யதா க்ராஹ்யதே ததாஸ்ரய பதார்த்தஃ தஸ்யோபஸ்யாபக பதமிதி ஏவமேவ ஸ்வஜன்ய ஜனகத்வ ரூப பரம்பரா சம்பந்தாத் அவர் சொல்றது வந்து ஆகாங்க்ஷா யோக்யதயோகோ ஆத்மார்த்த தர்மத்வே அபி பதோச்சய தர்மத்துவம் உபசாராத் அவ்வளவுதான் சொல்றார். இந்த இடத்துல வந்து நியாய சித்தாந்தம் படி என்ன சொல்றான்னா 24 குணங்கள் இருக்கு. அதுல வந்து இச்சா சம்ஸ்காரம் இவைகள் எல்லாம் சுக துக்க இச்சா பிரயத்தன சம்ஸ்கார அப்படின்னு ஒரு 8 ஆத்ம குணங்களை சொல்றான். அதுல வந்து இச்சாங்கிற ஒரு ரூபம்,
அந்த ஆகாங்கிற ஒரு இச்சாங்கிறது இருக்கு, அது வந்து ஆத்மனிஷ்டமா இருக்கிறதுனால ஆகாங்கா இருக்கிற இடத்துலயே வந்து யோக்கியதாவும் இருக்கு, அதனால இட் இஸ் என் ஆத்ம தர்மத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு நியாய சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்க சொல்ல சொல்றார். ஐ வுட் ப்ரிஃபர் நீங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடலாம். சரி, எனக்கும் அது புரியல ரொம்ப. எனிவே என்ன இந்த டெக்ஸ்டுக்கு உங்களுக்கு வந்து திஸ் இஸ் நாட் நெசசரி, வியாக்கியானத்துல இருந்து எடுத்து போட்டிருக்காரு அவர். சமவாயேன ஆத்மாவில ஒரு சமவாய சம்பந்தேன இருக்குன்னு சொல்றாரு. அதனால இச்சாங்கிறது ஆத்மாவில இருக்கு, பதத்துல இல்ல. அதனால ஏக பதார்த்தே, ஒரு பதார்த்தம் தெரியறச்சு இன்னொரு பதார்த்தம்னுடைய ரூபம் வந்து யோக்கியதா இருந்தாலும் அதுக்கு ஆத்ம தர்மத்துவம்னு சொல்றார். சோ நம்ம வந்து அந்த ஆகாங்கா யோக்கியதா சந்நிதியினுடைய கன்க்ளூஷனுக்கு போயிடுவோம். இங்க 1, 2, 3 போயிடுவோம். பகவான் அத்திர சாகித்ய தர்ப்பண முக்கேன வாக்கிய தத்வானாம் விஷயே அபடத் யோகியதா ஆகாங்கா ஆசக்தி பூதானாம் வாக்கிய தத்வானாம் விஷயே ஜ்ஞாதவான் அதுனா புனரபி சம்சேபேன ஏதான் விஷயான் அவகச்சது பவான் அத்ர அதோ நிர்தேஷ்டிதாம் நிர்தேஷ்டானாம் வாக்கிய தத்வானாம் சம்யகத்தையா அத்யயனம் விததாது. ஓகே, சோ என்னுடைய கன்க்ளூஷன் மாதிரி ஒரு ஒரு பாராகிராஃப்ல கொடுக்கிற திஸ் இஸ் மோர் தென் எனஃப். யோகியதா யோகியதா பதார்த்தானாம் பரஸ்பர சம்பந்தே பாவாபாவக வர்த்ததே அர்த்தாத் ஏக பதார்த்தஸ்ய அபர பதார்த்தேன சக சம்பந்தே பாதாபாவக ஏவ யோகியதா இத்யேவம் பதார்த்தானாம் பரஸ்பர சம்பந்தே யக பாதாபாவோ பவதி சா ஏவ யோகியதா இதி யதா காமனாய இத்யத்ர கோ பதார்த்தஸ்ய ஆனாய பதார்த்தேன சக சம்பந்தக பாதித்தோ ந வர்த்ததே தேன காரணேன அத்திர யோகிதாயா சத்வாத் சத்வாத் வாக்கியத்துவம் பவதி. காம் ஆனைய மாட்ட கொண்டு வா அப்படிங்கிற இடத்துல கோ பதார்த்தசிய ஆனைய இதி பதார்த்தேன சக சம்பந்தகா, சோ என்னால மாட்டை எடுத்துட்டு வர முடியும், இட் இஸ் பாசிபிள், அதனால எனக்கு வந்து அந்த இடத்துல அர்த்தம் பாதித்தமா இல்ல. ஒரு எந்த இடத்துல பாதித்தம் ஆகும்னா மன்னினா சிஞ்சத்தின்னு ஒரு கூட எனக்கு நீல கலரை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னா எடுத்துன்னு வர முடியுமோ? அதுல வந்து பாதம், அதை எடுத்துன்னு வர முடியாது. பானையோட சேர்ந்து நீல கலரையும் சேர்த்து வேணா எடுத்துட்டு வரலாமே தவிர பானை வேண்டாம் நீல கலரை மட்டும் எடுத்துட்டு வரனா முடியாது. அந்த இடத்துல யோக்கியதா இல்ல. ஆனையன கிரியாவுக்கு நீலத்துவம்ங்கிறதுக்கு யோக்கியதா இல்ல. We have to look at every situation and analyze it. Yes. Bhadasya satye padatana parasparam sambandho na bhavati. Bhaknina sintati ityasmin bhakye yogitaya abhave idam bhakyattam na prapnoti. Yatohi agnihi sechana kriyayam samattaha na vartate. Sechanam agne dharma eva nasti. Agne dharma தர்மஸ்து வர்த்ததே தகனம் அதோ அக்னினா சிந்ததி திவாக்கியம் ந வர்த்ததே. அப்புறம் ஆகாங்கா ஏக பதார்த்தஸ்ய அபர பதார்த்தேன சக அன்வயஸ்ய அபேக்ஷா ஆகாங்கா இதி கத்யதே இதம் ச ஆகாங்கா ஆகர்ணயித்து ஜிஜ்ஞாசா ரூப பவதி யதா தேவதத்தோ கிராமம் உக்தே கச்சதி இதி பதஸ்ய ஆகாங்கா வர்த்ததே. என்ன பண்றான், போகிறானா வரானா என்னன்னு கேக்கணுமோ இல்லையோ. இதி பதஸ்ய ஆகாங்கா வர்த்ததே அஸ்மின் பிரசங்கே கேவலம் தேவதத்தோ கிராமம் இத்தேவ உக்த்வா மௌனம் தாரயதே சேத் ஆகர்ணயித்து ஆகாங்கா கிரியாயாம் பவதி. ஒரு ஆகாங்கா இருக்கு. இதெல்லாம் கூட ஒரு வாக்கியமா இருக்கும்.
ஆமா. சோ ஆகாங்ஷா ரஹிதம் அபி, ஆகாங்ஷா இல்லாமல் இருக்கக்கூடிய பதோச்சயமும் வாக்கியமாக நம்ம பண்ணோம்னா அப்போ இது கூட வாக்கியமா போயிடும். ஆகும். கிந்து யதா ந பவதி உபர்யுக்தானா உபயுக்தானா பதானாம் சஞ்ஞா சப்தானாம் கிரியாபதானாவாம் ஏகத்ர உச்சார மாத்திரேன ஆகாங்ஷா ந பூஜ்யதி. அத்ர கவா கவாதி அர்த்த அர்த்தபோத ஆகாங்க்ஷாசூன்யத்வம் ஜாயதே அதஹ இதமபி வாக்யம் ந வர்த்ததே. சோ கவாதி அர்த்தபோதகானாம் சுபந்த பதானாம் ஸ்ரவணானந்தரம், கோங் கௌஹு அப்படிங்கிற பதத்தை நமக்கு வந்து கேட்ட மாத்திரத்துல கேட்ட பிறகு அஸ்வாதி பதார்த்தானாம் ஸ்ரவணம் ஆர் பதாந்தரானாம் அஸ்வ முதலிய மற்ற பதங்களினுடைய ஒரு கேட்பதற்கு ஆசை இல்லை நமக்கு. கௌஹுன்னு சொன்ன மாத்திரத்துல அஸ்தி சம்பந்தம் உண்டான பதங்களுக்கு தான் வந்து ஆகாங்ஷா இருக்குமே தவிர சம்பந்தம் இல்லாத ஒரு அஸ்வாதி பதங்களுக்கு ஆகாங்ஷா இல்லை கிடையாது. அதனால வாக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் ஆசக்தி எஸ்ய பதார்த்தஸ்ய ஏன பதார்த்தேன சக சம்பந்தஸ்ய அபேக்ஷா பவதி தேன தக தஸ்ய அவ்ய வதானேன ஸ்திதி ஆசக்தி வாக்கியத்தை இதானிம் உச்சாரிதஸ்ய தேவதத்த இதி சப்தஸ்ய தினாந்தரோச்சரிதேன அபரஸ்மின் தினே கச்சதி இதி பதேன சங்கதி ஸ்யாத் கிந்து ஈதிருஷேன பதசமூகேன அர்த்தபோதக ந பவதி கிமர்த்தம் சேத் ஆசக்தி விரகாத். கால அந்தரம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு வாக்கியமாக இருந்துடுத்துன்னு சொன்னோம்னா இன்னைக்கு சொன்ன தேவதத்த பதம் நாளைக்கு சொல்லக்கூடிய கச்சத்திங்கிற பதத்தோட சேர்ந்துட்டு போட்டமே போகும் நமக்கு. ஆனால் அதனால நமக்கு அர்த்தபோதம் ஏற்படல. அந்த மாதிரி ஒரு பத சமூகத்துக்கு அர்த்தபோதம் இல்லாததுனால ஆசக்தி விரகாது, ஆசக்திங்கிற ஒரு விஷயம் அதுல இல்லங்கிறதுனால இதுவும் வாக்கியம் அல்ல. சரியா? அடுத்தது வந்து வாக்கிய உச்சயா மகா வாக்கியம் விஷயே அக்ரிமாம் காரிகாம். அடுத்தது என்னன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வாக்கிய ஸ்வரூபம்னா என்னன்னு சொல்லிட்டார். நெக்ஸ்ட் வந்து மகா வாக்கியம்னு சொல்ல போறார். மகா வாக்கியம்ங்கிறது பல விதமான வாக்கியங்கள் சேரும் பொழுது அதற்கு மகா வாக்கியம்னு சொல்லுவார்.